அன்பானவர்களே நாம் இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்களின் ஆசிர்வாதத்திற்காக நன்மைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜபம் பண்ண இருக்கின்றோம் கர்த்தர் தந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் குடும்பங்களிலே தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் அதற்காக நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து அவரவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு விவாகத்திலே குடும்பம் தொடங்குகிறது அப்போ அந்த விவாகம் என்கிற காரியம் மிக முக்கியம் அதற்காக அதிகமாய் ஜபிக்க வேண்டியது தேவை ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம் இருபத்தி நான்கு அறுபத்தி மூன்று ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் லேலுயா ஈசாக்கு என்ற வாலிபன் தன் வாழ்க்கையை எப்பொழுதும் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவன் அவனுடைய தகப்பனார் அவனை பலிபீடத்தில் படுக்க சொன்ன வேளையிலும் கூட தேவசித்தப்படி ஆகட்டும் என்று அர்ப்பணித்தவர் அவர் தன்னுடைய விவாக காரியத்திலே தகப்பனார் முயற்சி எடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார் அல்லேலூயா லூயா அனுதினமும் தியானம் பண்ணுகிற ஒரு பழக்கம் உடையவர் அன்று சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படி அவர் சென்றிருந்த பொழுது திடீரென்று கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவருக்கு பெண் தேட போன மூத்த ஊழியக்காரர் பரிவாரம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது அவருக்கான மனவாட்டி ரப்பைக்காலையும் அவர்கள் அழைத்து கொண்டு வருவதை பார்த்தார் அல்லேலூயா எனவே ஒரு விவாகம் என்பதற்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து பார்க்க வேண்டும் அது குடும்பத்திற்கு ஒரு அடிப்படை விஷயம் அது மட்டுமல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தி இருக்கிற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோருடைய பெற்றோருடைய ஒரு கடமை பெற்றோருடைய ஒரு ஏக்கம் மறுபக்கம் பிள்ளைகள் தங்களுக்கு அந்த வயதாகும் பொழுது ஈசாக்கை போல அவர்கள் செயல்பட வேண்டிய காரியம் ஸோ நிச்சயமாக விவாக வயதடைந்த வாலிபர்களும் பெற்றோர்களும் மிக அதிகமாய் ஜபிக்க வேண்டும் குறிப்பாக விவாகம் சரியான ஏற்ற துணை அமைந்துவிட்டதென்றால் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் ஏற்ற துணை அமையவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் பெரிய கஷ்டம் ஆகவே அந்த ஏற்ற துணை அமைய வேண்டும் அதற்காகத்தான் தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஏனென்றால் கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார் நான் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்னார் துணையை உண்டாக்குகிற வேலை கர்த்தருடையது அதை கர்த்தருடைய கையிலே ஈசாக்கை போல விட்டு கொடுத்து விட்டால் அவர் கரெக்டான துணையை தருவார் ஸோ அதற்காக இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜபிக்கணும் அதே போல விசுவாச பிள்ளைகளுக்கு விசுவாச துணை வேண்டும் அந்நிய நுகத்திலே அவிஸ்வாசிகளோடே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறார் அந்த அனுபவத்தோடு உள்ளவர்கள் இருந்தால்தான் தொடர்ந்து அந்த விசுவாச பாதையிலே முன் செல்ல முடியும் இப்படி விவாக விஷயத்திற்காக யார் யார் உங்கள் பிள்ளைகளுக்கு விவாகம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கை அந்த வயதை அடைந்திருக்கிறது அப்படிப்பட்டவர்களெல்லாம் இதற்காக ஊக்கமாக ஜெபிக்கணும் சபை மக்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புண்டு நம்முடைய சபையில் வரக்கூடிய இப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த நன்மைகள் கரெக்டாக நடக்க வேண்டும் அல்ல லூயா அதோடு சில கணவன் மனைவி சரியான ஒரு ஒற்றுமை இல்லாமல் புரிந்து கொள்ளுதல் இல்லாமலும் இருக்கிறார்கள் அவர்களையும் நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவடத்தில் செபிக்கும் பொழுது கர்த்தர்கிரியை செய்ய வல்லவர் அல்ல லூயா ரெண்டு இதயங்களும் தங்களை தாழ்த்தி ஒருவரை ஒரு புரிந்து கொள்ள தொடங்கினார்கள் என்றால் சரியாகிவிடும் அதையும் செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஸோ நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போமாக வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கணும் அது குடும்பத்தின் ஆசிர்வாதத்தில் ஒரு முக்கிய விஷயம் ரெண்டாவதாக புத்திர பாக்கியம் ஒரு கல்யாணம் நடந்து விட்டதென்றால் அடுத்த வருஷம் அந்த தம்பதி யாராவது சந்திச்சாங்கன்னா குழந்தை இருக்கா அப்படி தான் கேட்பார்கள் உடனே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ புத்திர பாக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது அதற்கும் இந்த ஈசாக்கு வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் ஆதியாமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபக்காள் கற்பன் தரித்தாள் லேலுயா ஈசாக்கு ஒரு நல்ல ஜப வீரர் குடும்பத்துக்காக அதிகமாய் ஜபித்த மனுஷன் விவாகத்துக்காகவும் தியானத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் இப்போ கர்த்தரே கொண்டு வந்த மனைவி ஏற்ற துணை எந்த சந்தையமும் இல்லை ஆனால் இருபது வருஷங்கள் பிள்ளை இல்லை பாருங்கள் சோதனை எல்லாருக்கும்தான் வருகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அவர் இருபது வருஷமாக அவர்கள் சண்டை போடவில்லை பிரச்சனை பண்ணவில்லை பிரிந்து போகவில்லை வீட்டுக்கு போகணும்னு சொல்லல அவர் அவளுக்காக ஜபம் பண்ணினார் அல்லே லூயா ஸ்தோத்ரம் அது ஒரு அழகான காரியம் ஸோ புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்கும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அற்புதமாக அந்த ஆசிர்வாதத்தை தருவார் அமேன் அப்படி யார் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள் அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அவங்க வாழ்க்கையில் அந்த புத்திர பாக்கியம் இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாம் ஊக்கமாக ஜபம் பண்ணணும் நம்முடைய கர்த்தர் சிருஷ்டிகராகிய தேவன் அல்ல அவர் உருவாக்குகிறவர் உருவாக்குகிறவர் அவரால் எல்லாம் செய்ய முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரங்களுக்கும் அவர் இருக்கிறார் நம்முடைய சரீரம் சுகமாய் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே காயங்களையும் தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டார் அந்த தழும்புகளால் குணமானோம் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது எனவே ஒருவேளை சரீர பலவீனங்களை நிமித்தம் சிலர் புத்திர பாக்கியம் பெற முடியாமல் இருந்தால் கூட இயேசு நிச்சயம் அற்புதம் செய்வார் அல்லே லூயா கத்தர் அதிசயம் செய்ய வல்லவர் ஆகவே அந்த புத்திர பாக்கியம் என்கிற விஷயமும் குடும்பத்திற்கு மிக முக்கியமான காரியம் அது இல்லாதபடியினால் அது தாமதிக்கிறபடியினால் எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் ஆகவே நாம் அதற்காக ஜபம் பண்ண போகிறோம் அல்லே லூயா சில வேளைகளிலே புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஏகப்பட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறார்கள் டாக்டர்ஸே சொல்லுகிறார்கள் அதுவே தீமையாய் மாறுகிறது கொஞ்சம் பொறுத்துருங்கள் என்று அறிவு அறிவுள்ள நல்ல ஆட்கள் அப்படி சொல்லுகிறார்கள் சில பாருங்கள் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் முடிஞ்சு வரும் பொழுது பிறகு சொல்லார்கள் இந்த ட்ரீட்மெண்ட்னாலே எல்லாம் பலவீனப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அதனால் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் கர்த்தர் கட்டாயம் செய்வார் அல்லேலூயா லூயா ஒரு சிலருடைய வாழ்வின் அனுபவத்திலே ஒரு காரியத்தை நான் கவனித்திருக்கிறேன் ஒருவேளை யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும் சொல்லுகிறேன் புத்திரபாக்கியமையே இல்லைன்னு காத்து கொண்டிருப்பார்கள் ஜோமணி கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்தர் சில வேலை வழி நடத்துகிறார் ஒரு தாய் தகுப்பன் இல்லாத பிள்ளைய நீ எடுத்து நீங்கள் குடும்பத்தில் வளர்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்கிறார்கள் ஆச்சரியம் என்னன்னா அப்படி செய்யும் பொழுது அடுத்த வருஷத்துல அவங்களுக்கும் சொந்தமாகவும் ஒரு பிள்ளையை கொடுத்துட்றாரு அல்லா நான் இப்படி ரெண்டு மூணு குடும்பங்களை பார்த்துருக்கிறேன் அப்போ தேவனுடைய ஒரு நோக்கம் அப்படி இருக்கிறது இன்னைக்கெல்லாம் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ மரணங்கள் கொள்ளை நோய்களாலும் விபத்துகளாலும் எவ்வளோ மரணங்கள் இப்படிப்பட்ட விபத்துகள் நாசமோசங்கள் நடக்கும் பொழுது ஏ ஏராளம் அநாதை பிள்ளைகள் உருவாகிறார்கள் தகப்பனை தாய் அளந்த பிள்ளைகள் நிறைய அதை விட எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது அப்போ என்ன வேற வழியில் ஏதாவது ஹோம்ஸ்ல கொண்டு சேர்க்கிறது எத்தனை இடத்துல தான் ஹோம்ஸ் இருக்கிறது என்னொன்று எல்லா ஹோம்ஸ்லேயும் எப்படி வளர்த்துவார்கள் எப்படி நடத்துவார்கள் ஆனால் சில வேளை கத்தர் சில பிள்ளைகளை தெரிந்து கொண்டு விசுவாசிகள் உங்களுடைய வீட்டிலே அது வளர வேண்டும் என்று திட்டம் வச்சிருந்தாருன்னா நீங்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்கும்போது அந்த தெய்வ சித்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும் அது ஒரு ஆசிர்வாதம் தான் அல்லே லூயா ஸ்தோத்திரம் ஆகவே ஒருவேளை பிரயோஜனமா இருக்கோ நான் சொன்னேன் ஆனா புத்திர பாக்கியத்தை தர இயேசு வல்லமை உள்ளவர் அவர் அவருடைய வல்லமை ஒன்று குண்டி போகல இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர் சோ நாம் இந்த ஜப வேளையில் ஊக்கமாக ஜபிக்கணும் அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் புத்திர பாக்கியம் கிடைச்சிட்டு இனி அடுத்தது பிள்ளைகள் வளர்கிறார்கள் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டியது அவசியம் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி இருசுலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொன்னார் அல்லே லூயா இயேசு சிலுவை சுமந்து போகும் பொழுது இருசுலேமின் குமாரத்திகள் வந்து ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த அழுகை பார்த்துட்டு இயேசு சொன்னாரு எனக்காக அழாதீங்க நான் உங்க கண்ணீரை தொடக்கத்தான் நான் சிலுவையை தூக்கிட்டு போகிறேன் அல்ல லூயா அப்போ நீங்க அறிவில்லாமல் எனக்காக அழுது பிரயோஜனம் இல்லை ஆனால் பாருங்க உங்களுக்காக அழுங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் அது ரொம்ப நீங்கள் அழ தேவை இருக்கிறது ஆண்டோர் ஒரு பாதத்தில் அப்படி அழுதால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வையில் உள்ள அழுகையை நீங்கள் மாற்றலாம் அல்ல லூயா இசலேமின் குமாரத்திகளே என்றால் விசுவாசிகளே என்று அர்த்தம் தேவ பிள்ளைகளே என்று அர்த்தம் தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பாதத்திலே நன்றாக அழுங்கள் அப்பொழுது வேற மனுஷனுக்கு முன்பாக அழுவதற்கு கத்தர் அனுமதிக்க மாட்டார் அல்லே லூயா அது மட்டுமல்ல உங்கள் கண்களுக்கு கண்ணீரை துடைப்பதோடு உங்கள் பிள்ளைகளுக்கும் கண்ணீர் இல்லாமல் ஆண்டவர் அழகாய் நடத்துவார் அமே சோ இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து சில கவலையோடு வந்திருப்பீர்கள் பாரத்தோடு வந்திருப்பீர்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி சிலருக்கு பாரம் சுபாவம் சரியில்லையே இப்படி இந்த மாதிரி சுபாவத்தில் இந்த பிள்ளை வளர்ந்தா நாளைக்கு எப்படி இருக்கும் என்று சில பெற்றோருக்கு வேதனை சிலர் படிப்பிலே தோல்வியடைந்து விட்டதே ஒழுங்காய் படிக்கவில்லையே இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைக்கிறேன் அது ஒரு ஆர்வத்தோடு கவனத்தோடு படிக்கிறதில்லை என்று கவலை இப்படி பற்பல கவலைகள் இருக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த சிலருக்கு பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்கள் அடுத்த அட்மிஷன்ஸ் கிடைக்கல வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படியெல்லாம் பல பல சூழ்நிலைகளில் பிள்ளைகளை குறித்த கவலையோடு நீங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் குடும்பங்களின் ஆசிர்வாதத்திற்காக நாம் ஜவு பண்ணுகிற நேரம் நீங்கள் நன்றாக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஆண்டோர் பாதத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் அல்ல லூயா இங்கே விடுகிற கண்ணீர் அது ஒரு பெரிய பிரயோஜனமாக மாறும் அல்ல லூயா நம்ம பல உறவினர்கள் வரும் பொழுது நண்பர்கள் வரும் பொழுது பிள்ளைகளை குறித்து சொல்லி ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட பாரப்படுகிறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க சில நல்லவர்களாக இருந்தால் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க சிலர் நீங்கள் சொன்ன பாரத்துக்கு மேலே உங்கள் தலையில் கொஞ்சம் கூட அவங்க பாரத்தையும் ஏற்றிட்டு போவார்கள் கேட்டுட்டு பிறகு அவங்க அவங்க பிள்ளைகளை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க அது இதை விட பயங்கரமாக இருக்கும் கேட்கறதுக்கு அப்போ நீங்கள் அங்கே சொல்லி அங்கேருந்து கொஞ்சம் கூட பாரத்தை தான் வாங்குவீங்க ஏன்னா எல்லா குடும்பங்கள்லேயும் பாரங்கள் இருக்கிறது அங்கே ஆகவே உறவினர்கள் நண்பர்கள்ட்டே நல்ல விசுவாசிகள் ஜபிக்கிறவள்னா சொல்றது தப்பு இல்லை அவங்க ஜோமனுவாங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை இயேசு இயேசுடத்துல நன்றாக சொல்லுவோம் இன்றைக்கு சபையின் உவாச ஜபத்திலே இப்படி ஒரு நேரம் நமக்கு வரும் பொழுது நிச்சயமா இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய குடும்பங்களின் ஆசிர்வாதத்திற்காக குறிப்பாக பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜபிப்போம் அல்ல லூயா இன்றைக்கு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற விஷயத்திலே அவர்கள் வாழுகிற உலகத்தையும் நம்மால் சரிவர புரிந்து கொள்ள முடியல எல்லாமே ஒரு புதிய அனுபவமாக போய்கொண்டிருக்கிறது ஆகவே அதிலே நிறைய நன்மைகளும் இருக்கிறது நிறைய தீமைகளும் இருக்கிறது அந்த தீமைகளில் பிள்ளைகள் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க வேண்டுமே விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது ஆனால் அதில் நன்மையும் தீமையும் நிறைந்து கிடக்கிறது அந்த நன்மைகளை மட்டும் அனுபவித்து தீமைகளை விலக்கி வைக்கிற அந்த தன்மை பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு இல்லாமல் போகிறது அதனால அநேகர் அதனால பாதிக்கப்படுகிறது தான் அதிகமாக இருக்கே தவிர அதனால ரொம்ப அறிவை வளர்த்து மேலே போயிட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது ஆகையினாலே அதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க மிகவும் தேவையாக இருக்கிறது லேலுயா ஸ்தோத்ரம் அடிக்ஷன் ஒரு அடிமைத்தனம் கட்டுகள் போதையிலே கட்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த கேட்ஜெட்ஸிலே இந்த ஸ்மார்ட் போன் போன்ற இதுவிலே கட்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் பல காரியங்களில் வீடியோ கேம்ஸில் கட்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்படி அநேக கட்டுகள் மனித வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் அது ஒரு மிக முக்கியமான ஜப விண்ணப்பம் எல்லா விசுவாச பெற்றோரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ஜெப விண்ணப்பம் மூந்து யோவான் நான்காம் வசனம் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் என் பிள்ளைகள் வீடு கட்டி விட்டார்கள் பெரிய கார் வாங்கிட்டார்கள் பெரிய வேலையில் இருக்கிறார்கள் ஆனார்கள் இப்படி ஆனார்கள் சொல்கிறதை பார்க்கிலும் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை எத்தனை பெற்றோருக்கு உண்மையா இந்த உள்ளம் இருக்கிறது அமே அல்லே லூயா என் பிள்ளை குறிப்பிட்ட காலம் வந்தாச்சு ஞானஸ்நானம் எடுக்கணும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும் விட்டு விலகுதல் என்கிற வேறுபாட்டின் பரிசுத்த மாகுதலின் உபதேசத்துக்குள் என் பிள்ளை வரணும் ச சபையில தரித்திருக்கணும் நிலைத்திருக்கணும் சபையின் காரியங்கள்ல உறுதியா இருக்கணும் இயேசுக்காக நிக்கணும் இந்த காரியத்தை முன் முன்னிலைப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கணும் அப்ப நம்ம உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார் இத சும்மா சுமையப்பாவது ஒரு ஜபம் பண்றது அப்படி வச்சுட்டு ஃபுல் ஜபமும் எதுக்கு மற்ற உலக ஆசீர்வாதங்களுக்காக அப்போ நாம் உலகத்துக்குரியவர்களா உன்னதத்துக்குரியவர்களா நம்முடைய உள்ளம் முழுசும் உலகத்தை தானே சொல்லுது ஜெபித்தாலும் உலகம் தானே வருது உன்னதத்தின் காரியத்துக்காக நாம் எவ்வளோ ஜெபிக்கிறோம் இவைகளை கட்டாயம் கவனிக்கணும் நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும் அல்லேலூயா பிள்ளைகளுடைய இந்த சத்தியத்தில் நடக்கிற அனுபவம் அடுத்து சத்தியத்துக்கு சாட்சிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குரிய கிரியைகளை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் இப்படி கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் என் பிள்ளைகள் வளரணுமே மேன்மை அடைய வேண்டுமே என்கிறத முன்னே முன்னிலைப்படுத்துங்க அதற்காக அதிகமாய் ஜெபிங்க அதோடு கூட சேர்த்து மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார் அல்லேலூயா சோ ஸோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கிறது அதில் முக்கியப்படுத்த வேண்டியது சத்தியத்தில் நடக்கணும் இயேசுவின் வருகையில் பிள்ளைகள் இயேசுவை சந்திக்கணும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் இல்லையா பெற்று வளர்த்து நறுத்து போயிட்டுனா அது எவ்வளோ பெரிய வேதனை அந்த நிலை ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது ஸோ அதற்காகத்தான் அதிகமாக போராடி நாம் ஜபிக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக பொதுவாக குடும்பத்தின் ஆசீர்வாதம் யாக்கோபு கர்த்தரை நோக்கி ஒரு இரவு முழுவதும் ஜபம் பண்ணினார் என்ன ஜபம் ஆதியாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக அவன் ஒரு இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி மன்றாடினான் சூழ்நிலை எப்படி நாளை காலையில் என் குடும்பம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது அண்ணன் எதுக்கு வருகிறானோ என்ன நோக்கத்தோடு வருகிறானோ தெரியாது பயம் அந்த பயத்தினால தான் யாப்போக்கு நதிக்கு ஒரு கர கரையிலே தன்னுடைய குடும்பத்தை நிறுத்திவிட்டு இவன் மறுகரையில் போய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் அப்படியும் என்ன செய்கிறான் அவனுக்கு பாதி விசுவாசமும் பாதி இருக்கு இருக்குது ஒருவேளை வந்து அடிச்சிட்டான்னா முதல்ல அந்த வேலைக்காரிகளுடைய பிள்ளைகளை அடிச்சுட்டு போட்டு அதையும் மிஞ்சி முன்னேறி வந்துட்டோம்னா இல்லையாளுக பிள்ளைகளை என்ன செய்ய அடிச்சுட்டு போட்டு ஏ கடைசியாக யாரை வச்சுக்கிடுவோம் ராகிலையும் யோசைப்பையும் வச்சுக்கிடுவோம் பாருங்களேன் இப்படியெல்லாம் வச்சுட்டு அவள் அப்பா ஃபுல்லாக அவனுக்கு அந்த குடும்பத்தின் பாரந்தான் குடும்பம் பாதுகாக்கப்படணுமே குடும்பம் அழிந்துட கூடாது அதுக்காக தான் அந்த பக்கம் போய் அவன் காத்திருக்கிறான் அந்த ராத்திரி முழுசும் ஒன் மேன் ஆல் நைட் பிரேயர் முழுகிறவு ஜபம் ஒரு மனிதன் உடைய முழுகிறவு ஜபம் அப்படியே ஜோம் பண்றான் அப்போ பொழுது விடியும் பொழுது அவன் சொல்றார் நான் போறேன் என்ன விடு நான் விட மாட்டேன் நீங்க என்னை ஆசீர்வதித்துட்டு தான் போகணும் அல்ல அந்த ஜெபத்தின் விளைவு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது அல்லே லூயா அடுத்த நாள் காலையிலே மாற்றம் தெரிந்தது அடிச்சிருவானோ அழிச்சிருவானோன்னு நினைச்ச அண்ணன் வந்து கட்டி பிடிக்கிறான் அல்ல லூயா எவ்வளவு மாற்றம் ஒரு ஒரு மொழிகிற ஜபத்தில் வந்த மாற்றம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தேவ பிள்ளைகளே நாம இக்கட்டில் துன்பத்தில் சிக்கும் பொழுதெல்லாம் அதற்கு மீட்பின் வழி ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் விழுவதுதான் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் கைவிடவே மாட்டார் நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் என்ன வந்தாலும் என்ன நெருக்கடி வந்துட்டாலும் எதிரிகள் வந்துட்டாலும் பண நெருக்கடி வந்துட்டாலும் எந்த சூழ்நிலையினாலும் ஐயோ ஐயோன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை கர்த்தருடைய பாதத்தை ஒருத்தப்படியா பிடிங்க அவர் செய்தே ஆவார் லூயா ஸ்தோத்ரா சோ ஆசிர்வாதத்திற்காக பொதுவான குடும்பத்தினுடைய பொதுவான ஆசிர்வாதத்திற்காக நாம் அதிகமாய் ஜபிக்க வேண்டும் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜபிக்கலாம் எஸ்ராவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்று அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் அல்ல லூயா எஸ்ராவின் தலைமையிலே ஒரு கூட்டமாக மக்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே ஆண்கள் உண்டு பெண்கள் உண்டு பிள்ளைகளும் உண்டு பொருட்கள் உண்டு இவர்களுடைய பொருட்கள் மட்டுமல்ல எருசலேம் தேவாலய பணிக்காக ராஜாவினால் கொடுத்து விடப்பட்ட விலையற பெற்ற பொருட்களும் உண்டு இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இவர்கள் ஒரு நீண்ட பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ராஜாவே கேட்கிறார் உதவி வேணுமா இல்லை எங்கள் கத்தர் எங்களுக்கு எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படி சொல்லி தைரியமாக விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டு வராங்க இப்போ வழியில் வரும் பொழுது திடீரென்று எஸ்ராவுக்கு தோணுகிறது பயணத்தில் இருந்தாலும் நம்ம இப்போ கொஞ்சம் நிறுத்தி ஜபம் பண்ணணும் உபவாசம் இருக்கணும் உடனே அவர் அந்த நதிக்கரையிலே நிறுத்திட்டார் நாம் உபவாசிப்போம் ஜெபிப்போம் அப்புறம் பயணத்தை தொடருவோம் அப்படி அவர்கள் ஜெபித்தார்கள் அதுக்கு காரணம் அந்த நோக்கத்தை அவர் சொல்கிறாரு எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சகல பொருட்களுக்காக செவ்வையான வழியை தேடும்படி நான் இந்த உபவாசத்தை கூறு அறிவித்தேன் அல்ல லூயா ஆகவே வாழ்க்கை பயணம் போய்கொண்டே இருக்கிறது ஆனால் திடீரெண்டு இடையிலே ஒரு ஸ்டாப் பண்ணி நாம் ஜெபிப்போம் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இருபது வருஷம் குடும்ப வாழ்க்கையின் பயணம் முப்பது வருஷம் அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறது அப்போ திடீர் இடையில் நிறுத்தி கொஞ்சம் உட்கார்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அது அந்த உபவாசம் மிகவும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது ஒரு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் சேஃப்டி அதை பாதுகாவலாக அருமையாக எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள் அல்லேலூயா லூயா இன்றைக்கு அதே போல நாம் செய்யணும் இப்போ ஜூலை மாதம் நமக்கு ஃபாஸ்டிங் மந்த் ஒரு மாதத்தை ஜபத்துக்காக பிரித்து வைத்து ஜபம் நடத்த போகிறோம் அப்போ அந்த நாட்களில் அதிகமாய் ஜபிக்க ஆயத்தமாகணும் குடும்பமாக வந்து ஒரு நேரம் குடும்பமாக வந்து உட்காந்து ஜோ பண்ணுவோம் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு சிறு குழுவாக ஊழியத்துக்கு போகிறோமே அந்த குழுவாக சேர்ந்து உட்காந்து ஜோ பண்ணுவோம் இப்படி திட்டமிட்டு ஆண்டவர் பாதத்திலே வந்து உட்காந்து ஆண்டவரே இதுவரைக்கும் செய்ய பலன் தந்தீர் இதுவரைக்கும் வாழ வைத்தீர் இனி எப்படி எங்களுக்கு செவ்வையான வழியை காட்டும் எங்களுக்கு செவ்வையான வழியை காட்டும் எங்களுக்கு காட்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு காட்டும் எங்கள் கையில் நீ தந்திருக்கிற சொத்து சுகங்கள் போன்ற பொருட்களுக்கும் ஒரு செவ்வையான வழியை காட்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு செவ்வையான வழியை காட்டும் எங்கள் மனம் போல நடந்துடக்கூடாது உங்கள் விருப்பத்தின்படி நடக்கணும் நீங்கள் காட்டுகிற பாதையில் நடக்கணும் வெற்றி பெறணும் பாதுகாவல் உண்டாகணும் அதற்காக அவர்கள் ஜெபித்தார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் நாம் இதுக்காக சோமண போகிறோம் என்றைக்கும் சோமண்ணணும் ஆனால் சில ஸ்பெஷலாக இந்த மாதிரி அகாவா நதி அண்டையில் அந்த மனிதன் ஃபாஸ்டிங் கூறினது போல சில ஃபாஸ்டிங் குடும்பமாக தேவை அல்லா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம் பாருங்கள் பொருட்களின் பாதுகாவல் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பிசாசு கை வச்சிட்டாலும் குடும்பம் திணற ஆரம்பித்து விடுகிறது கடனுக்குள்ள தள்ளி போட்டான்னா எவ்வளோ சங்கடம் எத்தனையோ பேர் இருக்க சொத்தையும் வித்து அப்படியெல்லாம் சங்கடத்துக்குள்ள போறார் பொல்லாத வியாதி அந்த வியாதிக்காக எவ்வளவு இருக்கிறதெல்லாம் விற்று இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி அப்படி சில குடும்பங்கள் மிக கஷ்டத்துக்குள்ள ஆகிவிடுகிறது இப்படி சாத்தான் எங்க போராடணும்னு அவன் போரா அவன் திட்டமிட்டு செஞ்சுட்டே இருக்கிறான் ஆனா அவன் எங்க கை வச்சாலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லவர் அல்ல லூயா இன்னொன்னு இந்த அகாவா ஜபத்தை போல அவன் கை வைக்கிறதுக்கு முன்னே ஜபிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் ஆமையன் அவன் கை வச்ச பிறகு அப்பா அப்பான் கூப்பிடுறது ஒன்று ஆனால் இது வந்து அப்படி கிடையாது அவங்க திடீர்னு அவர் மனசில் தோணுச்சு உடனே அவர் ஜபத்தை போட்டார் ஏன்னா கள்ளர்கள் உண்டு வழிப்பறிகாரர்கள் உண்டு எல்லார் நடுவிலே பயணம் போக வேண்டியது இருக்கிறது இம்மட்டும் கத்தர் பயணத்தை சேமமாய் கொண்டு வந்தார் முற்றுமுடிய நடத்தணும் அதற்காக அதே தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் எனவே அன்புக்குரிய உள்ளே வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் வரும் பொழுது ரொம்ப கட்டாயமா இதை செய்யுங்க பிள்ளைக்கு விவாக வயதாச்சா ஃபாஸ்டிங் போடுங்க பிள்ளைக்கு அட்மிஷன் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க எந்த ஒரு வேலை கிடைக்கலையா உடனே அந்த வேலைக்காக ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுவோம் அந்த நோக்கத்தை அறிகிறார் என் பிள்ளைகள் எதுக்கு என் பாதத்துல வந்து காத்திருக்காங்க அவர் அறிகிறார் கண்டிப்பாக அந்த காரியத்திலே ஒரு கிரியை செய்வார் ஸ்தோத்திரம் எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு அவர் எனக்கா ஜெயிப்பாரா இவர் எனக்கா ஜெயிப்பாரா அப்படி இல்லை நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆமேன் மற்றவர்கள் ஜெபிக்கிறது நமக்கு உதவியா இருக்கலாம் அது ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பரிந்து பேசி ஜெபிக்கிறது வேண்டுதல் செய்கிறது ஆனா அப்ளிகேஷன் போட வேண்டியது யாரு யாரோ போய் அப்ளிகேஷன் போட்டா ஏற்றுக்கிடுவாங்களா சம்பந்தப்பட்ட ஆளல்லவா அப்ளிகேஷன் போடணும் விண்ணப்பம் கொடுக்கணும் நான் போய் விண்ணப்பத்தை கொடுத்துட்டு ஆமா தெரிஞ்ச ஒரு அதிகாரியை வச்சு ஐயா அந்த அதிகாரிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க கையெழுத்து போட சொல்லுங்க அப்படிதான் நான் தான் விண்ணப்பம் கொடுக்கணும் அவர் ஒரு பரிந்து பேசுவார் ஒரு வே வேண்டுதல் செய்வார் அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் விண்ணப்பமே கிடையாது யார் யாரோ வேண்டுதல் செய்யணுமா சும்மா ரெக்கமெண்டேஷன் செய்தா யா எங்க என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது விண்ணப்பமே கொடுக்காம யார் செய்வா மனுஷனே செய்ய மாட்டானே இப்போ கத்தர் இப்படி செய்ய முடியும் சம்பந்தப்பட்டவர்கள் கேளுங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க நீங்க பாஸ்டிங் இருங்க உளியக்காரங்கெல்லாம் வந்து என் வீட்டுல பாஸ்டிங் இருங்க நான் இன்னும் அவசரமா ஒரு ஜுவாலியா போயிட்டு வரேன் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அது ரொம்ப ஏமாற்றான வேலை இல்லாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கே இருக்க முடியலையா இப்பற உங்களுக்காக பத்து பேர் வந்து அங்கவுக்கு காரணமா இது சரி வராது கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில வேலை அப்படிதான் சில வீட்டில் அப்படியே வந்து இருந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க அங்க இவங்க ஃபுல்லா வேற வேலைகள்ல இருப்பாங்க அது ஒரு பழக்கம் நான் பார்த்துருக்கேன் ச சில இடத்துல ஆனா நமக்கு அப்படி கிடையாது அல்ல இலையா ஸ்தோத்திரம் எல்லா விஷயத்திலும் நம்ம இருக்கணும் அப்படி சேர்த்து சொல்லிக்கிறேன் கல்யாண ஆராதனையா ஆராதனையில முதல்ல சொக்கார சொந்தக்கார எல்லாம் ஆராதனையில வந்து என்ன செய்யணும் உட்காரணம் முக்கியமா எல்லாரையும் கம்பல் பண்ண முடியாம இருக்கலாம் ஒருவேளை கல்யாண குடும்பத்துக்கார இருக்கணும் வீடு பிரதிஷ்டையா பிரதிஷ்ட ஆராதனைக்குள்ள நம்ம இருக்கணும் நமக்கு விருந்துக்கார முக்கியம்தான் ஆனா அதை விட நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மிக முக்கியமானவர் அல்ல லூயா இந்த வீடு காரியம் அல்லது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல வைக்கிறீங்க பிள்ளைக்கு பர்த்டே எதுனாலும் அந்த ஜபம் அந்த ஆராதனை அந்த பாடல் அதுல நீங்க உட்கார்ந்து இருக்கணும் உள்ளால இங்க எல்லாம் பாட விட்டுட்டு ஆராதிக்க விட்டுட்டு ஜபிக்க விட்டுட்டு நீங்க விருதுக்காரர்களை பார்த்து பார்த்து சமையலை பார்த்து பார்த்து நிக்க கூடாது எல்லாம் பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு ஆராதனை நேரம் கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல லூயா சரி இப்போ கத்தரை நோக்கி குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக கொஞ்ச நேரம் போராடி ஜபிக்க போறோம் உங்கள் குடும்பத்தை கண் நிறுத்துங்க உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க உங்கள் பொருட்களுக்காக ஜோம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை செய்வார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அல்லேலூயா லூயா ஸ்தோத்ராம் ப்ரைஸ் த லார்ட் எந்த காரியத்துக்குனாலும் நீங்கள் ஜோம் பண்ணலாம் உங்கள் குடும்பத்தில் என்ன ஒரு தேவையோடு நிற்கிறீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் நிற்கிறீர்கள் அதை சொல்லி ஆண்டவடத்தில் ஜோம் பண்ணுங்கள் பலகாலம் நான் ஜோமணியாச்சு ஒன்றும் வாசல் திறக்கலையே அப்படின்னு இப்போ கூடாது இப்போ ஜோம் பண்ணும்போது அற்புதம் நடந்துரும் அல்ல லூயா அதான் சாத்தா அப்படி ஒரு சோர்பை கொண்டு வருவான் எவ்வளோ நீ ஜோமணி பார்த்தாச்சு இனியும் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்காவது அப்படி மனசுல வந்துச்சா அது சாத்தானுடைய தந்திரம் நீங்கள் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் சரி இப்போ கர்த்தருடைய சபையிலே இதற்காக ஜபிக்க நீங்கள் ஏவப்படும் பொழுது கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க எல்லா ஸ்தோத்திர சத்தம் வரட்டும் வெளியே வரட்டும் ஆமேன் ஹாலி லூயா வாய் விரிவாய் தர நான் அதை நன்மைகளால் நிரப்புவேன் ஹாலி லூயா ஹாலி லூயா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க தேவனே ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு பிரத்யஷமான கிரியை உண்டாக வேண்டும் ஆம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் பிள்ளைகளுடைய விவாக காரியத்திற்காக நல்ல விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க வயது கடந்து போச்சு ஆனாலும் கர்த்தருடைய வேலை வரும்பொழுது கர்த்தர் செய்ய வல்லவர் வயதும் அது இதுவும் எதையும் பார்க்காதீங்க கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் ஸ்தோத்திரம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு துணையை தாங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவரிடத்தில் இடத்துல கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஸ்தோத்திரம் 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 சில எல்லாம் ரொம்ப டீசண்டா அப்படி வாயசி அப்படி இல்லை நல்லா வாய் திறந்து கூப்பிடுங்க அப்பா இறங்குங்கன்னு சொல்லுங்க இத செய்யுங்கன்னு கேளுங்க ஹாலே லூயா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்துராம் பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறவனைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேளோம் ஹாலே லூயா ஹாலே லூயா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அப்ரஹாம் குடும்பத்திற்கு அற்புதம் செய்தவரே ஈசாக்குக்கு பெண் பார்க்க நேர்வழியாய் நடத்தினவரே அதிசயங்களை காணப்பண்ணும் அதிசயங்களை காணப்பண்ணும் அப்பா தகப்பம்மாருடைய விண்ணப்பங்கள் தாய்மாருடைய விண்ணப்பங்கள் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் என் அன்பு தகப்பன் கேட்டருள வேண்டுமே கேட்டருள வேண்டுமே கேட்டருள வேண்டுமே ஹாலி லூ ஹாலி லு ஹாலி லு ஹாலி ஏற்ற துணைகளை கத்தர் தர வேண்டுமப்பா ஏற்ற துணை ஏற்ற துணை ஏற்ற துணை தேவன் தெரிந்து கொண்ட துணை லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா ஏசு அப்படியே செய்ங்க ஏசு அப்படியே செய்ங்க ஏற்ற துணைகளை கட்டளையிடும் அப்பா விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாச துணைகளை ஐயா சோதராம் சோதராம் சோதரா ஊழியத்திற்கு அர்ப்பணித்து நிற்கிறவர்களுக்கு ஏற்ற காலத்தில் ஆமேன் ஊழிய பாதையில் இருக்கிற துணையை தாரும் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நீர் பொறுப்படுக்கிறவர் நீர் கிரிய செய்கிறவர் வாழ்நாளெல்லாம் உண்மையில் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கத்தக்கதாக ஆமீன் ஒருமனமாய் அன்பாய் ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக ஒன்றாக வாழ்க்கை பயணம் தொடரத்தக்கதாக ஆண்டவர் ஏற்ற துணையை கட்டளையிடும் 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 எந்த குடும்பத்தில் எந்த ஒரு தடை இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த தடை இப்பொழுது உடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆலை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நல்லா ஜோ பண்ணுங்க நல்லா ஜோ பண்ணுங்க சில வேளை வேற ஏதாவது பிள்ளைகளுக்கு விவாக விஷயத்தில் நீங்கள் தடை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் குழப்பம் பண்ணினீங்களா அப்படி ஏதாவது கத்தர் உணர்த்தினா அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு சோ பண்ணணும் ஆமை ஸ்தோத்திரம் வேற யாருடைய கண்ணீர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தடையா வந்து நிற்கக்கூடாது ஹாலை லூயா சாபம் வந்து தடையா நிற்கக்கூடாது ஏதாவது குற்றம் குறைவுகள் இப்படி ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்தினா உள்ளம் திறந்து தாழ்த்தி ஆண்டவிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்பொழுது அந்த கட்டுகள் உடையோ சாப கட்டுகள் உடையோ ஆமைன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரா ஹாலே லூயா இந்த ஆசீர்வாதம் எந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த குடும்பத்துக்கு ஒரு இறக்கம் அப்பா ஒரு இறக்கம் செய்ங்க எதை மன்னிக்கணுமோ அதுக்கு ஒரு மன்னிப்பை கொடுங்கப்பா உணர்த்தி அப்பா எந்த தடை இருந்தாலும் அதை உடைங்கப்பா எசுவீ அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்

இந்த எந்த குடும்பத்தில் கட்டுகள் இருக்கிறதோ தடைகள் இருக்கிறதோ கால தாமதங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் அவைகள் மாறி ஆண்டவருடைய ஒரு வல்லமையான கிரியை வெளிப்படும்படி அப்படியே புத்திர பாக்கியத்துக்காக அப்பா ஆண்டவரே புத்திர பாக்கியத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே ஓ பிரைஸ் ஒரு வாக்கும் தெய்வமே சிருஷ்டிகராகிய தெய்வனே சிருஷ்டிக்க வல்லவ நீர் வல்லவ லூயாஹா எந்த தம்பதிய ஆண்ட ஒரே புத்திர பாக்கியத்துக்காக உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த வேளையில் அதிசயம் நடக்கணும் இந்த வேளையில் அதிசயம் நடக்கணும் பாஹா ஹாலில் லூயா உமை நோக்கி கூப்பிட்டு

தேவனே தொண்ணூறு வயதிலே கர்ப்பம் செத்து போனவள் என்றால் கூடாத ஒன்றும் ஒவ்வொருவருக்கும் இறங்க வேண்டுமே அதிசயங்களை விளங்க பண்ண வேண்டுமே மந்திரவாத கிரியைகளினால் இந்த ஆசீர்வாதம் தடைபட்டு நிற்கிற குடும்பங்கள் உண்டப்பா அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் கூப்பிடுகிறோம்

ஆயுதங்கள் முறிக்கப்படுவதாக எல்லா அசுத்த ஆவிகள் அந்தகார ஆவிகள் விலகி ஓடுவதாக 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 சந்ததியின் ஆசிர்வாதத்தை சந்தானத்தின் ஆசிர்வாதத்தை குறுக்கே நின்று தடுக்கிற அந்தகார ஆவிகள் அசுத்த ஆவிகள் பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுது அகன்று போகும்படி செபிக்கிறோம் என் இயேசுவே உடைய அற்புத கரத்தை நீட்டோ ஜீவனுக்கு அதிபதியே உடைய அதிசய கிரியை செய்யோ ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா

எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் ஆண்டு எந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர வேண்டும் என்ன பாடம் படிக்க வேண்டும் ஆண்டவர் அற்புதகரமாய் அற்புதகரமாய் எல்லா தடைகளை நீக்கி வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா அந்த படிப்பு செலவுகளுக்கான தேவைகளை கர்த்தர் அற்புதகரமாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே என் தெய்வனால் எல்லாம் கூடும் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக திங்கக்கிழமை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கிறது கர்த்தாவே புதிய கல்வியாண்டை ஆசீர்வதி பேராக புதிய கல்வியாண்டை ஆசீர்வதிப்பீராக எல்லா நிலையிலும் பாதுகாத்துக் கொள்ளுவீர்கள் ஆசீர்வாதமான ஆசிரியர்களை கொடு ஆசீர்வாதவாத நண்பர்களை கொடுமப்பா நல்ல நண்பர்களை கொடுமப்பாக தீயோருக்கு எங்கள் பிள்ளைகளை விளக்குமாப்பாக எங்கள் பிள்ளைகளை தீயோரை விட்டு விளக்குமாப்பாக தீயோரை விட்டு விளக்குமாப்பாக கெடுக்கிறவர்களை விட்டு விளக்குமாப்பாக விளக்குமப்பா விளக்குமாப்பாக எங்கள் பிள்ளைகளுக்குள் என்ன கெடுதிகள் தீமைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலவைகளை புடுங்கி எறிந்து விடுவீராக அந்த களைகளை புடுங்கி எறிந்து விடுவீராக எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ளே சிந்தனைகளுக்குள் உணர்ச்சிகளுக்குள்ள ஆவிக்குள்ளே எந்த களங்கம் இருக்கிறதோ எந்த கேடு இருக்கிறதோ அந்த ஆமேன் ஆண்டு களைகளை பிடுங்கி எரியும் என்று ஜெபிக்கிறோம் ஆமே நல்ல செடிகளை நட்டு விடும் நல்ல நல்ல நற்குல திராட்சை செடிகளை எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நட்டு விடுவீராக தேவ பயத்தினால் நிரப்பும் அப்பா தேவ பக்தியினால் நிரப்பும் அப்பா சத்தியத்தை கீழ்படுகிற அந்த கீழ்படிதலினாலே நிரப்பும் அப்பா

ஆமை நல்ல ஊக்கமாக செவ்வண்ணுங்க லூயா எங்கள் பிதாவே எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் எல்லாரும் பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தை பெற வேண்டும் நல்ல வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்நிய பாஷையின் வரத்தினால் எல்லாரும் நிரப்பப்படணும் லூயா ஹாலில் லூயா வாலிபர்கள் ஆபி தீர்க்க தரிசனம் சொல்லணும் வாலிபர்கள் தரிசனங்களை காண வேண்டும் வாலிபர்கள் கர்த்தருக்காக

உலக ஆடம்பரங்கள் உலக வழிபாடுகள் உலக சிநேகங்கள் உலகத்தின் ஆசை இச்சைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆமின் பாதங்களை வீராக ஆமே இதற்கு விரோதமாய் கிரியார வல்லமைகள் அசுத்த ஆவிகள் மாமிச கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும்படியாக ஜபிக்கிறோம் வல்லமை உள்ள தேவன் பெரிய காரியங்களை செயல்களை செய்வீராக எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய அழைப்புகளை உறுதிப்படுத்தட்டும் குறித்த வேலை வரும் பொழுது கத்துடைய மகிமையான ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த அழைப்பை உறுதிப்படுத்துவார்களாக அழைப்பை உறுதிப்படுத்த உதவி செய்வீராக அழைப்பை உறுதிப்படுத்த உதவி செய்வீராக அதில் உள்ள தடுமாற்றங்களை எடுத்து போடுவீராக பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக 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 உபது பலமான கிரியை வெளிப்படுவதாக ராஜா Aleluia! உங்கள் கைத்தட்டு சத்தம் தான் கேட்குது சத்தம் கேட்கலையே கொஞ்சம் வாய் திறந்து போராடி ஜோம் பண்ணுங்க போராட வேண்டிய நேரத்தில் போராடாமல் தேவையில்லாத நேரத்தில் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது எச்சரிப்பாக சொல்கிறேன் வாய் திறந்து நல்லா ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஹாலில் லூ யா ஹாலில் லூ யா ஸ்தோத்திரம் லூ யா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் பின்னால் இருக்கிறவங்க நல்லா போராடி ஜோம் பண்ணுறீங்களா ஹாலி லூ யா ஹாலி லூ யா ஹாலில் லூ யா சோதுராம் சோதுராம் பிள்ளைகளுடைய முழு வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் கத்துடைய கிருபை வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை பயணத்திற்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் அகாவா நதி அண்டையிலே அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டது போல இயேசுவே இந்த நேரத்துல நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்கள் எஞ்சிய வாழ்க்கையின் காலங்கள் எங்கள் எஞ்சிய வாழ்க்கையின் காரியங்கள் ஆமேன் அனைத்திலும் தேவகிரியை வெளிப்படுவதாக தேவகிரியை வெளிப்படுவதாக தேவகிரியை வெளிப்படுவதாக தேவகிரியை வெளிப்படுவதாக பிசாசுக்கும் பிசாசுடைய தந்திரங்களுக்கும் சகல கிரியைகளுக்கும் விலக்கி என் ஆண்டவுடைய பாதுகாவல் உண்டாகும்படியாய் ஆய்வுக்கிறோம் தேவண்ட பாதுகாவல் உண்டாகும்படியாய் ஆய்ச்சபிக்கிறோம் கத்துடைய விசேஷித்த பாதுகாவல் உண்டாகும்படியாய் ஓ ஜபிக்கிறோம் பதிவிருக்கிறவர்கள் வழிப்பறி திருடர்கள் இப்படிப்பட்ட சகலவித பிசாசின் கிரியைகள் ஒன்றும் எங்களை தொடாதபடி எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி எங்கள் பொருளாதாரங்களை தொடாதபடி வாழ்வின் நன்மைகளை தொடாதபடி ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தில் பலத்த பாதுகாவல் உண்டாவதாக பலத்த பாதுகாவல் உண்டாவதாக ஆண்டவரே குடும்பங்களை சுற்றி வேலி அடைப்பீராக குடும்பங்களை சுற்றி வேலி அடைப்பீராக ஆமின் இயேசுவின் ரத்த

திறப்புகளை அடை விழு போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து நிறுத்துகிறவரு அதன் தரப்புகளை அடைக்கிறவரு அதன் தரப்புகளை அடைக்கிறவரு எல்லா தரப்புகளை அடைத்து விடோ எல்லா பொல்லாத பிசாசுக்கு இடம் உண்டாகாதபடி எந்த ஒரு பிசாசுக்கும் இடம் உண்டாகாதபடி திறப்புகளை அடைத்துவிடும் திறப்புகளை அடைத்துவிடும் திறப்புகளை அடைத்துவிடும் அபு சந்தூரா அபு கமனா ஷால் அப்தல பாதுகாவலை வைத்துவிடும் பாதுகாவலை வைத்துவிடோ இயேசுவே இசுவ கர்த்த நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா என் தகப்புன்னு என் எங்கள் குடும்பமாகிய நகரத்தை காத்து கொள்ளும் காத்து கொள்ளும் காத்து கொள்ளும் பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னவரு பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்த உன்னதமான கர்த்த உடைய செட்டைகளுக்குள்ளாக எங்கள் குடும்பங்களை வைத்துக் கொள்வீராக எங்கள் குடும்பங்களை வைத்துக் கொள்ளுவீராக எல்லாரும் ஊக்கமாய் போராடி ஜபிக்க வேண்டிய ஒரு காரியம் பிசாசின் கிரியையோ

பொருட்களுக்கு பாதுகாவல் கொடோ வருமானங்களை பாதுகாத்து கொடுமானங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து கொடோ லாபங்களை நியாயமான முறையில் ஆசிர்வதித்து கொடு சம்பளங்களை ஆசிர்வதித்துக் கொடு சம்பள உயர்வுகளை நியாயமாய் கட்டளையிடோ எல்லா ஆசீர்வாதங்கள் பெருகட்டுமையா வரவுக்குள் செலவுகள் நிற்கத்தக்கதாய் வர செலவுகள் நிற்கத்தக்கதாக அந்த அந்த சுய கட்டுப்பாடுகளையோ அந்த ஞானத்தையும் தாரோ அந்த பொறுமையை தாரோ நிதானத்தை தாரோ யாருடைய கைகள் ஓட்டை இருக்கிறதோ அவருடைய உள்ளங்களை செறிப்படுத்தும் அவருடைய உள்ளங்களை செறிபடுத்தும் தகுப்பனு வீணான செலவுகளுக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கத்தருளும் ஐயா வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் கடன் வாங்காமல் இருக்க கிருபை செய்வீராக கடன் வாங்காமல் இருக்க கிருபை செய்வீராக ஆமின் தேவ பிள்ளைகள் ஊழியர் குடும்பங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒரு பொழுதும் கடன் வாங்காது இருக்கும்படி என் தகப்பனே என் தகப்பனே ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் அப்பா உள்ளங்களில் ஒரு உறுதிப்பாட்டை தாரும் ஆண்டவரே கடனில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு அந்த கடனில் இருந்து தாரும் ஐயா வட்டி கடன்கள் இருந்து விடுதலையை ஐயா அந்த கடன் என்னும் கட்டு அவிழ்க்க படட்டும் ஆண்டவரே அந்த கடன் பாரம் நீங்கட்டும் ஆண்டவரே நீங்கட்டும் ஆண்டவரே நீங்கட்டும் ஆண்டவரே அடுத்தவளுடைய காசு எங்கள் கைகளில் நிற்க கூடாது ராஜா அடுத்தவளுடைய காசு எங்கள் கையில் நிற்கவே கூடாது ராஜா ஓ திரும்ப கொடுக்க திராணியை கட்டளையிடோ இனி அப்படி வாங்காதிருக்க உறுதிப்பாட்டை தந்துவிடும் Hallelujah, hallelujah, hallelujah. தேவனாகிய கர்த்தர் எல்லா விஷயத்திலும் இறக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் அடிக்கடி நஷ்டங்கள் அடிக்கடி பொருட்கள் ரிப்பேர் ஆகிறது அடிக்கடி நஷ்டப்பட்டு போகிறது கெட்டு போகிறது உடைந்து போகிறது இந்த எல்லா போராட்டங்களும் நீங்கி போவதாக எல்லா போராட்டங்களும் நீங்கி போவதாக மெஷின்கள் உபகரணங்கள் எல்லாம் நீடித்த உழைப்புள்ளதா இருக்கட்டும் வாகனங்கள் எல்லாம் நீடித்த உழைப்புள்ளதா இருக்கட்டும் பாதுகாவல் உள்ளதா இருக்கட்டும் ஆமீன் விபத்துகள் நாச மோச

சொல்லி ஜோம் பண்ணுங்க ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா வாய் திறந்து சொல்லுங்க நீர் என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க கேட்பதில் ஏன் நான் சோம்பலா இருக்கிறோம் நல்லா நல்லா கேளுங்க என்னை ஆசீர்வதியும் யாக்கோபு விடாப்படியா கேட்டான் என்னை ஆசீர்வதிக்காய் போக முல விடமாட்டேன் ஆண்டவரை அப்படி கேட்டான் நீங்க எப்படி கேக்குறீங்க என்னை ஆசீர்வதியும் குடும்ப வாழ்க்கை முழுவதையும் ஆசீர்வதியம் ஆசீர்வதியும் ஒவ்வொரு எல்லைகளை ஆசீர்வதியும் எல்லா பகுதிகளை ஆசீர்வதியும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆசீர்வாதம் இறங்கட்டும் இறங்கட்டும் நீர் என்னை ஆசீர்வதியோ நீர் என் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியோம் என் சந்ததிகளை ஆசீர்வதியோ வருகை மட்டும் என் சந்ததியை நீர் ஆசீர்வதியோ வருகை மட்டும் என் சந்ததியை நீர் ஆசீர்வதியோ சொல்லுங்க சொல்லுங்க வாய் திறந்து சிலருக்கெல்லாம் அந்த வார்த்தை வர மாட்டேங்குது வார்த்தைய சொல்லி ஜோம் என்னை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் சந்ததியை ஆசீர்வதியும் ஓ க்ளோரி 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 ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்படியே செய்தரலும் அப்படியே செய்தரலும் ஆமேன் ஆமேன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆமே நல்ல ஸ்தோத்திரம் 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 என்று கத்தரை துதிப்போம் என் ஜபத்தை அற்புதங்கள் செய்ய போகிறீர் ஸ்தோத்திரம் புத்திர பாக்கியங்களை அற்புதமாய் தரப்போகிறீர் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லா நிலையிலும் ஆசிர்வதிக்க போகிறீர் ஸ்தோத்திரம் சத்தியத்தில் நடத்த போகிறீர் ஸ்தோத்திரம் கடைசி வரை உமக்கு சாட்சியாய் போகிறீர் ஸ்தோத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் 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 ஹால லூயா ஹால லூயா பாதுகாக்கிற தேவனே ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாவலரே ஸ்தோத்திரம் எங்கள் பொருட்களுக்கு பாதுகாவலரே ஸ்தோத்திரம் ஹால லூயா எங்களை ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே தேவ சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நோக்கி அநேக விண்ணப்பங்களை வைக்க இப்பொழுது எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று சில வசனங்கள் மூலமாக சில முக்கியமான காரியங்களுக்காய் போராடி ஜபிக்க எங்கள் குடும்ப வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆசிர்வதிங்கப்பா என்று உம்மை நோக்கி கூப்பிட தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நிச்சயமாக இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும் பிள்ளைகள் பின் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாய் நிற்க உதவி செய்யணும் நிச்சயமாய் கிரியே செய்யும் அது வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம் இன்றைக்குள்ள ஜபங்கள் இரவு கூட்டம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் நாளை பரிசுத்த ஆராதனையை கத்தர் ஆசீர்வதியும் நாளை இரவு நடக்கிற குடும்பங்களின் ஐக்கிய ஊழியங்களின் விசேஷ கூடுகையை ஆசீர்வதிப்பீராக தேவ கிரியைகள் பலமாய் வெளிப்படுவதாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவ செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலேலுயா அல்லேலூயா லுயா தி லார்ட் பிரைசொலாட் உங்களை ஆசீர்வதிப்பார்